வந்தனே நீ தான் போய் பொம்பளை மாதிரி உள்ள தட்டு காட்டில தடவை யார் காத்திக்கிறது நேத்தே வந்து கேட்டேன் மணிக்கு வந்து கதவு தட்டலாம் வீட்ல நான் வரும் போது டைம் அறிவு இல்ல உனக்கு 35 நான் வந்த டைம் ஆகும் எத்தனை மணி தாலி கட்டணும் சும்மா உனக்கு அத்தனை பேரை கூட்டி கொட்டு மேல அடிச்சு என்ன ஊர் அறி வந்து தாலி கட்டணும் எங்க மாமா வந்து சும்மா வந்து தாலி கட்டனதே தாலி பத்தி தாலி கட்டலாம் தாலி அறுக்க முடியுமா 100 பேர் போய் அழுவாங்க 100 பேர் இங்க வந்து நிக்கலமா இப்ப நாயத்துக்காக யாரோ வந்து வரவங்க என்ன நீ பேசுறீங்க அவங்க எழுதி கொடுத்திருக்காங்க அவங்க எழுதி கொடுத்தாங்க கல்யாணம் பண்ணிட்டோம் எங்க வேணா போட்டும் எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல கோவத்துல கோவத்துல சொன்னா கூட அப்படி பண்ணிட்டு கையெழுத்து போட்டு எழுதி கொடுக்குறது ஒரு பொண்ணு தாலி கட்டி வச்சிருக்கீங்களே தாலி கட்டி தீ வச்சிருக்கீங்களே இது நாயமா போகுது விளக்க மாத்தாலே அடிப்ப மாமா எல்லாம் காஞ்சிச்சு நேத்து அவங்க சொன்னாங்கல்ல நேத்து வந்து நீங்க நாளைக்கு வா நாளைக்கு வரும்போது பேசிக்கலாம் அப்படின்ட்டு அதான் சரி ஓகே இன்னைக்கு வந்து பேசிட்டு போலாம் அப்படின்ட்டு கொண்டு ஒண்ணு தான் காயாம இருக்குது காஞ்சி வந்துட்டேன் இல்லை நேற்று ரொம்ப வார்த்தை இல்லை இன்னைக்கு பார்த்துறோம் ஓகே எந்த எந்த வார்த்தையும் நான் சரி நான் கூப்பிட்றேன் கதவு திறக்க சொன்ன திறந்தியா நீங்க ஏன் உள்ள வச்சு கூட்டிட்டு ப்ரோ ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட பேசணும் நான் ஒன்னா பேசணும் ஒரு நிமிஷம் வாங்களா இல்லை நீங்கள் இல்லை இப்படி வாங்க ப்ரோ இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் பேசணும் இல்லை நேற்று உங்களை அடிச்சு வச்சிருந்தாங்களா ப்ரோ இன்னைக்கு வந்து பேசலாம் தான் வந்தேன் இல்லை நீங்கள் சொல்லியிருந்தீங்களே நேற்று வந்து நீ நாளைக்கு எங்கள் மாமா வருவார் நீங்கள் வந்து பேசுங்க போங்க வாங்கன்ட்டு ப்ரோ இது நியாயமா ப்ரோ நீங்கள் பண்ணது எது நியாயமா அவங்க நான் கேக்குறேன் ஒரு வீட்டுல வந்து மேரேஜ் ஆகி புதுசா வந்திருக்காங்க நீ எப்படி 10 மணிக்கு வந்து கதவு தட்டலாம் வீட்டுல வீட்டுக்கு நீங்க பண்ணது நியாயமா இது நம்ம சமுதாயத்தை அவங்க அழுகுறாங்க அவங்க அழுது வீடியோ போடுறாங்க அவங்க ஒருத்தவங்க கஷ்டப்படுத்தி என்னங்க தாலி கட்டி என்னங்க பண்ண போறீங்க இந்த பொண்ணு என்னங்க இப்படி கிடைக்க போகுது எங்க தப்பு என்ன அசிங்கமா பேசுறாங்க உண்மையை சொல்லி எனக்கு நீங்க இது நியாயமானு கேட்குறேன் இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணு லைஃபை கெடுத்துட்டு இன்னொரு பொண்ணு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்களே இந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தவங்க கிடைப்பான் அந்த பொண்ணு கிடைப்பாங்களே இன்னொருத்தவன் ஒரு பையன் 100 கல்யாணம் பண்ணலாங்க பொண்ணு பண்ண முடியுமாங்க என்ன சொல்லுங்க எழுதி கொடுத்தா கணக்கே கிடையாது ப்ரோ நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க எழுதி கொடுத்தா கணக்கு கிடையாது கோவத்துல குலம் பண்ண கணக்கு கிடையாது கோவத்துல டைவர்ஸ் பண்ண கணக்கு கிடையாது திரும்ப திரும்பி வந்து பேசுவாங்க எழுதி என் சண்டை வரணும் என் வீட்டுல சண்டையா வந்தது கிடையாதா அவங்க எப்படி அழுகுறாங்க தெரியுமா போன் உங்க வீட்டு ஒரு அப்பா கிடையாது ஒரு அம்மா மட்டும் அம்மாவுமே தெரியாது ஒரு கஷ்டப்படுற அங்க இருக்கிறது பேசவே மாட்டேன்.
என்ன கொடுமைப்படுத்தின பிறகுதான் நான் இவ்வளவு முடிவெடுத்தேன். நான் முடிவு படுத்தி நிம்மதியா இருக்க முடியாது. நிம்மதியா இருக்கணும் அங்கிருந்து வெளியே வந்தது. போட்டீங்க மீடியால மீடியில போட்டா ரோட்ல போற யாராவது கேப்பாங்க. தப்பா இருந்தா கேப்பாங்க. பஜாரிய கல்யாணம் பண்ணி வந்திருக்க நீ பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஓரமா நில்லு, நீ எதுவுமே பேசாத. அவங்க கிட்ட போய் நிக்க மாட்டேன். இழிச்சு வாங்க. கல்யாணம் பண்றாங்க இப்போ, அந்த பொண்ணு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகே, நல்ல கல்யாணம் பண்றவங்க. ஆனா இப்ப அந்த பொண்ணு யாரு கட்டிப்பாங்க? பண்ண சொல்லு. பண்ண முடியும். எப்படி பண்ணுவாங்க? யாரு பண்ணுவாங்க? உனக்கு அதான் இப்ப உனக்கு கிடைச்சிருச்சு. அதனால பேசுவேன், நல்லாவே தெரியுது. என்ன கிடைச்சிருச்சு ப்ரோ? இப்ப நீங்க கேஸ்டிங் ப்ரோ, அந்த பொண்ணு யாரு ப்ரோ இருக்காங்க? உங்க அம்மா விட்டா என்ன ப்ரோ? எல்லாமே சம்பாதிச்சு எழுதி குடிக்க முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்ப எல்லாம் குடுத்துருக்கோம், யோசிச்சிருக்க முடியாது. இப்ப நீ வர்றவன்ற பதில் சொல்லிருக்கான வேலை எனக்கு. சரி, நம்ம எங்க வாழ்க்கை எங்க பாரு, அங்க இருந்து வந்தது காரணம் நிம்மதி இல்லாம ஆகுச்சு. என்ன ஒரு வாய் கூட சோறு என்னால எடுத்து வைக்க முடியல. எனக்கு தெரியாது மரியாதை பேசுவேன். ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நான் தூக்கி போடுறேன். உனக்கு என்ன? உனக்கு அவ்வளவு அக்கறை இல்லைன்னா வேற ஒரு மாப்பிளை பார்த்து ஜாம் ஜாம் கல்யாணம் பண்ணுவேன். இங்க வந்து உங்களுக்கு எதுவும் கேட்காது. போ, போ. இப்ப நீ கல்யாணம் பண்ண வேண்டாலும் நீ தைரியத்துல பேசிட்டு இருக்க. வயதுல கைட்டு உங்களுக்கு எங்க பாரு, இது நிரந்தரம் கிடையாது. எது நிரந்தரம்? நிரந்தரமே கிடையாது. இது நான் சொல்றேன், இப்போ உண்மையா சொல்றேன். கடைசி வரைக்கும் நாங்க வாழ்வோம், நீ பாத்து. எப்படி கடைசி வரைக்கும் பாக்கலாமா? கடைசி வரைக்கும் வாழ்க்கை பாக்கலாமா? போய் பாரு, வெளியே பாக்கலாமான்றேன். ரொம்ப ஓவரா பேசி ஒரு மயிறு வாழ புடிங்க.
பண்ணல பச்சை பொய் அவங்க வச்சிருக்காங்க பேப்பர் எடுத்துருவோம் அவங்க வச்சிருக்காங்க எனக்கு தெரியும் நான் வச்சிருக்க நாங்க கேஸ் போட்டுமா கேஸ் போட்டு நாங்க நிப்போம் கேஸ் போட்டுமா நீ பாரு அவங்க எழுதி போட்டுறாங்க ஊரு ஊரு ஊரா நீ பண்ணிக்கல நான் இப்போ சொல்றேன் நாங்க நாளைக்கு போய் ரெஜிஸ்டர் பண்ண போறோம் ஒரு நாள் நைட் ஒரு நாள் நிமிடம் தூங்க முடியாது காலையில வந்து தட்டுவாங்க நாங்க எல்லாம் நாங்க ஜாதகம் பண்ணி பாரு என்ன மாதிரி அவன புறம்போக்கு பொறுக்கி விட்டுட்டு வந்தா உண்டு வேற யாரும் வர மாட்டாங்க நாயிட்டு கேக்க வர எல்லாம் புறம்போக்கு போய் உன்ன மாதிரி நாய் வந்ததா மரியாதை பேசு எச்சிப்பா என்னங்க சொல்ல வரீங்க இப்போ பேசாத மேல மரியாதை வச்சிருக்கேன் நீ வந்து வேணா நான் அசிங்கமா பேசிடுவேன் சொல்லிட்டேன் பாரு ப்ரோ நீ நம்பாத இது சேலம் மணி ஏமாத்துற மாதிரி ஒண்ணு ஏமாத்திரும் சொன்னா கேளு சேலம் மணி ஏமாத்துற ஒண்ணு ஏமாத்திரும் என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டாரு எங்க மாமா பத்தி எனக்கு தெரியும் ஆறு மாசம் சீலா கூட வீடியோ போடும்போது கோமால இருந்தேன் சீலா உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன இன்சில் வைப்பாங்க ரத்தம் வருது ப்ரோ பொண்ணு நீ எதுக்கு வேணையா பொண்டாட்டி மலை கைக்கு நீ யாரு எதுக்கு கையை வாங்குற நீ